ஹாய் வீவர் வெல்கம் டு அவர் எந்த பக்கத்தில் இருக்க பெல் பாட்டனை மறக்காமடுங்க வாங்க வீடியோக்கால் போடலாம் ஸ்வீட் சிக்ஸ்டீனுக்கு பிறகு ஸ்வீட் ஆஜோலிகா இதை மட்டும் செய்யுங்க டீன் ஏஜ் வயதில் இருப்பவர்கள் தான் முக பருவும் சண்ம பிரச்சனையும் வரிசை கட்டி இருக்கும் இரு பாலரையும் துரத்தும் இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று பார்க்கலாம் பதிமூணு வயதை தாண்டும் அனைவருக்கும் இருக்கும் பொதுவான பிரச்சனை அழகு பராமரிப்பு தான் அதிலும் தற்போது இளம் வயதிலே சர்ம பிரச்சனைகள் வருவதும் அதிகரித்துள்ளது பொதுவாக பதிமூணு வயதில் உண்டாகும் ஹார்மோன் மாற்றங்களால் உண்டாகும் சர்ம மாற்றம் அவர்களது மன உணர்ச்சிகளின் பாதிப்பு மன அழுத்தமும் இழந்து அதை அதிகரிக்க செய்துவிடும் அதனால் பெருமளவு அவர்கள் அழகை பராமரிக்க கவனம் செலுத்துகிறார்கள் இன்னும் இதை குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் பலவிதமான பராமரிப்புகளை வெளியில் மாற்றி மாற்றி பயன்படுத்தும் போது அது மேலும் சிக்கலை உண்டாக்கி விடுகிறது பாதுகாக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் டீனேஜ் வயதில் குறையில்லாத சர்மம் வேண்டும் என்பதை தான் எல்லோரும் விரும்புவார்கள் இதனால் முகத்தில் படும் சிறு பருக்கள் கூட கவலை அடைய செய்துவிடும் ஆனால் இதற்காக கவலை அடைய வேண்டியதில்லை சரியான சர்ம பராமரிப்பை அறிந்து கொண்டால் எளிதாக பராமரிக்கலாம் பெண்களை போன்று பருவத்திலிருந்து இளம் வயதை அடையும் ஆண்களுக்கும் சர்ம பிரச்சனை வரக்கூடும் அதிலும் சமீபவரிட காலமாக ஆண்களும் முகத்தில் அதிக முகப்பருக்களை கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சரியான முறையில் முகத்தை பராமரிக்க செய்ய வேண்டியது முதலில் தங்களின் சர்மம் எந்த வகை சேர்ந்தது என்பதுதான் உங்கள் சர்மம் வறண்ட அல்லது என்னை இல்லாமல் இருக்கிறதா என்பதை கவனியுங்கள் உங்கள் சர்மத்தின் துளாய்களும் அரிதாக இருக்கும் இந்த வகை சர்மம் சீரான சர்ம உற்பத்தியை கொண்டிருக்கும் இது ஆரோக்கியமான சர்மம் என்னை சர்மமாக இருந்தால் முகப்பொருட்கள் இருக்கும் இது துளாய்கள் மற்றும் பலபலப்பான சர்மத்தை காட்டும் இது சரியாக பராமரிக்க படாவிட்டால் அது சர்மத்தின் துளாய்களை அதிகரிக்கும் வறண்ட சர்மம் ஆனது மந்தமாக இருக்கும் வெகு அரிதாக சர்மத்தில் அரிப்பை உண்டாக்கும் சர்மத்தில் நீர் இல்லாததால் சர்மம் வறண்டு போகும் சிலருக்கு நீர் அல்லது வறட்சி இரண்டும் கலந்து இருக்கும் சில இளம் வயதினருக்கு நெற்றி மூக்கு இரண்டும் எனி கொண்டிருக்கும் கனங்கள் மட்டும் வறண்டு இருக்கும் இவை எல்லாம் பெருமளவு வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறையால் வந்த மாற்றங்களே ஆகும் சர்மத்திற்கு அவசியம் செய்ய வேண்டிய குறிப்புகள் இதுதான் இதை தவறாமல் பின்பற்றினால் போதும் இந்த வழக்க தோல் பராமரிப்பு இதை தொடர்ந்து பின்பற்றினால் அழகு குறையாமல் பாதுகாக்கலாம் தோல் பராமரிப்பிற்கான முதல்படி சர்மத்தை முழுமையாக சுத்தம் செய்வது உங்கள் சர்மம் எந்த வகையாக இருந்தாலும் அத்தியாவசிய எண்ணெய்களை கொண்டு சர்மத்தை சுத்தம் செய்ய வேண்டும் குறிப்பாக வயர்வை ஒப்பனை அழுக்க அல்லது தோளில் இருந்து வெளிப்பட இந்த கிளிசரின் உதவும் சர்மத்தில் இருக்கும் தொழாய்கள் பெரிதாக இருக்கும் அவை சுருக்கட்டு உணரை பயன்படுத்துவது நல்லது இருபதத்தையும் நீரோற்றம் அடிக்கும் மாஸ்டரேசரையும் பயன்படுத்த வேண்டும் இது சர்மத்தை இரபதமாக வைக்க உதவுகிறது வெளியில் தாக்கத்தில் இருந்து சர்மம் பாதிப்படையாமல் இருக்க பயன்படுத்த வேண்டும் இந்த நான்கையும் தவிர்க்காமல் சொத்தமாகவும் புதிதாகவும் வைக்க விரும்பினால் இந்த பராமரிப்பை தொடர்ந்து சிதலை போதும் சர்மம் சொத்தமாக பொழிவாக இருக்கும் சர்மத்தை சொத்தமாக வைத்திருந்தாலே சர்மம் நம்பிக்கையை அதிகரிக்கிறது ஆய்வுகளின்படி இளம் வயதில் சர்மத்திற்கு உரிய பராமரிப்பு மேற்கொள்ளும் போது சர்மத்தை சுருக்கங்கள் இல்லாமல் அழகை பொழிவாக வைக்க உதவுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சீரான உணவு பழக்கம் வாழ்க்கை முறைகள் சுற்றுப்புற மாசிலிருந்து காக்கும் தன்மை என எல்லாவற்றிலும் கவனம் எடுத்து இருந்தால் அது அவர்களது உடல் ஆரோக்கியம் போஞ்சே சர்ம ஆரோக்கியத்திற்கு உதவும் குறிப்பாக தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது கூட உடலையும் சர்மத்தையும் நிறுவமாக வைக்க உதவும் ஏனென்றால் மோசமான வாழ்க்கை முறைகளும் உணவு முறைகளும் சர்மத்தை சேதப்படுத்தக்கூடும் இது வயதான தூற்றத்தை வேகமாக உண்டாக்கிவிடும் இதையெல்லாம் தாண்டி இளம் வயதில் ஏன் இவ்வளவு கவனம் என்று கேட்கலாம் நமக்கு தூற்றம் உண்டாவதை தடுக்கும் மிகப்பெரிய அரண் நமது சர்மம் தான் இந்த சர்மத்தை நாம் சிறப்பாக பராமரித்தால் தான் அழகையும் ஆரோக்கியத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு லைக் பண்ணுங்க